அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஒர்க்கு பலனளிக்கக்கூடிய வகையில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக குரூப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்கிறாங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ வாழ்த்துக்கள். சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய இதை கண்டென்ட்டை பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை, ஸோ இவங்களுடைய சிறப்பு தொடர்கள், அவங்களுடைய பெயர்கள் என்ன, யார் வந்து யார் எப்படி பாராட்டியிருக்கிறாங்க, ஸோ இந்த டீட்டெயிலெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாரதியார் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, பாரதியார் பற்றின தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த பிடிஎஃப், அதாவது இந்த பாரதியார் பற்றின பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க்காக நான் தரேன். சரிங்களா, ஸோ அதில் வந்து வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஏதாவது சொல்கிறது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெறும் பிடிஎஃப் மட்டுமே எடுத்துகிட்டு போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சரி ஓகே, ஏன்னா ஒரு சில ஷார்ட்கட்டெல்லாம் சொல்லி தான் புரிய வைக்கிற மாதிரி இருக்கும் ஆகையினால. சரி ஓகே, ஃபஸ்ட்டு பார்ப்போம் பாரதியார். பாரதியாருடைய வாழ்க்கை குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம். சரிங்களா, சுப்பிரமணியம், சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு கூட ஒரு சில டைமில் சொல்லுவாங்க. பெற்றோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா பேர் சின்னசாமி, அம்மா பேர் வந்து லட்சுமி அம்மாள், அது வந்து லக்குமி அம்மாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. மனைவி அவங்க பேர் வந்து செல்லம்மாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் பிறந்தது வந்து 11/12/1882 பிறந்திருப்பாங்க. இறப்பு வந்து பார்த்திங்கன்னா 11/9/1921 தன்னுடைய 39வது வயதில் இறந்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாரதியார் பற்றி கேள்வி கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா ஸோ இது கேட்கலாம். எத்தனை வருடம் மொத்தம் அவர் உயிர் வாழ்ந்த ஆண்டுகள் மொத்தம் எத்தனை, அவங்களுடைய மனைவியின் பெயர் என்ன. சரிங்களா, இது வெறும் கேட்கலாம். இந்த பெயர் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க, பாரதியாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி, சுப்பிரமணியம். இதுவே பாரதிதாசன் அப்படின்னா சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, சரி ஓகே, இவருடைய புனைப்பெயர்கள் பற்றி பார்க்க போகிறோம். காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி, ஓர் உத்தம தேசபிமானி, நித்திய தீரர், சல்லிதாசன். அப்போ தாசன் தாசனில் எத்தனை வருது இங்கே பாருங்கள், காளிதாசன், சக்திதாசன், சல்லிதாசன், மூணு தாசன் வந்துது. சரிங்களா, காளிதாசன், சக்திதாசன், சல்லிதாசன். நெக்ஸ்ட்டு சாவித்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் உத்தம தேசபிமானி அப்படின்றாங்க. அதுக்கடுத்தது நித்திய தீரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் இவருடைய புனைப்பெயர்கள். ஸோ கேள்வி டைரெக்டாகவே கேட்கலாம், சாவித்ரி என்ற புனைப்பெயரை கொண்டு கவிதை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா அது பாரதியார். நித்திய தீரர் என்று அழைக்கப்படுபவர் யார், பாரதியார். கீழே கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஸோ நித்திர தீரர் என குறிப்பிடப்படுபவர் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேர் வச்சு அது கேட்கலாம். சரிங்களா ஓகே, அடுத்து சிறப்பு பெயர்கள் பற்றி பார்க்க போகிறோம். புது கவிதையின் முன்னோடி, புது கவிதையின் முன்னோடி, அதாவது வால்ட் விட்மேன் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள மையப்படுத்தி இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புது கவிதையை படைக்கக்கூடிய அந்த யுக்தி வந்து கையாண்டிருப்பார். அதே மாதிரி பாரதியாரை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்லா உணர்ச்சி மிக்க பாடல்களை பாடுபவர். அவருக்கு வந்து அந்த இலக்கணம், அதுவும் குறிப்பாக சொல்லணும் இந்த அணி இலக்கணம் வந்து அவர் ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சிருந்தனால அதையும் மீறினாமல், அதாவது மரபு கவிதையும் மீறினாமல் உணர்ச்சி பூர்வமான கவிதையை படைக்கணும் அப்படின்றதுனால இவர் ஒரு தனி பாணி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு தான் வந்து இந்த புது கவிதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அது புது கவிதையின் முன்னோடி. பைந்தமிழ் தேர்ப்பாகன் அப்படின்னு சொல்லி பாவேந்தர் இவரை பாராட்டுறாங்க. பைந்தமிழ் தேர்ப்பாகன், சிந்துக்கு தந்தை, நீடித்துயில் நீங்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ, காடு கமழும் கற்பூர சொற்கோ பாவேந்தர், பாட்டுக்கொரு புலவன் பாரதி. சரிங்களா, இது மட்டும் பார்த்துங்க. இது பாட்டுக்கொரு புலவன் பாரதியாரை பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னாங்கன்னா கவிமணி. அப்போது பைந்தமிழ் தேர்ப்பாகன், சிந்துக்கு தந்தை, நீடுதுயில் நீங்கள் பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ. சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தர் வந்து இவரை பாராட்டியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து ஒரே ஒரு நபர் யார், பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு சொல்கிறது கவிமணி. தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேசிய கவி, மகாகவி அப்படின்னு பாரதியாரை யார் அழைச்சது அப்படின்னா வாரார் ராமசாமி ஐயங்கார் வந்து இவரை அழைச்சிருக்கிறாங்க. இது தவிர்த்து அவருக்கு இன்னும் வேறு என்னென்ன பெயர் அப்படின்னா
விடுதலை கவி, அமரக்கவி, முன்னேறி புலவன். இது கேட்டுருக்காங்க, முன்னேறி புலவன் என்ற போற்றப்படுபவர் யார் அப்படின்னு. முன்னேறி புலவன், மகாகவி தெரியும், தேசிய கவி தெரியும், தமிழ் கவி, மக்கள் கவிஞர், மக்கள் கவிஞர், வரகவி, வரகவி அப்படின்னு சொல்லி இவருடைய சிறப்பு பெயர்கள். மொத்தம் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதில் 4 வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தரே பாராட்டியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது பட்டு, அதாவது பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதின்னு சொன்னது யாருன்னு சொல்லி கேட்டேன்னா கவிமணி. அதே மாதிரி தேசிய கவி என்று பாரதியாரை பாராட்டியது யார் அப்படின்னு கேட்டனா வாரா, அதாவது வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய முழு பெயர் வா ராமசாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் விடுதலைக்காக பாடுபட்டதுனால அவருடைய விடுதலை கவி அப்படின்வாங்க. முன்னேறி புலவன், அதாவது முன்னேறி புலவன் அப்படின்னா முன்னாடி நடக்கு போகிறது ஒரு உக்தியோடு முன்னாடி எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் முன்னேறி புலவன். இந்த விடுதலை பற்றி கூட, அதாவது ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படின்னு சொல்லி கூட பாடியிருப்பாங்க. ஸோ முன்னேறி புலவன், மகாகவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, உலக கவி, தமிழ் கவி, மக்கள் கவிஞர், வரக கவி, சரிங்களா, வரகவி, இதெல்லாம் வந்து பாரதியாருடைய சிறப்பு பெயர்கள். அதாவது புனைப்பெயர்கள் வேறு, சிறப்பு பெயர்கள் எல்லாம் வேறு, சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் போவோம், அடுத்த பார்ட். அதாவது இவருடைய உரைநடை நூல்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஞானரதம், அதாவது தமிழின் முதல் உரைநடை காவியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஞானரதம். தமிழின் முதல் உரைநடை காவியம் எது அப்படின்னா ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை. இது அதாவது இது மூணு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் புக்கிலே கொடுத்து வச்சுருக்கிறாங்க, சரிங்களா. தராசும் சந்திரிகையின் கதையும் வந்து 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. இந்த ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதைன்னு சொல்லி 8th புக்கில் கொடுத்து வச்சுருப்பாங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மாதர், கலைகள், ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய 5 உரைநடை நூல்களை இவர் எழுதியிருக்கிறாங்க. 5 உரைநடை நூல்கள், ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை, மாதர், கலைகள், சரிங்களா. அதே மாதிரி தமிழின் முதல் உரைநடை காவியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஞானரதம். அல்லது ஞானரதம் என்ற உரைநடையை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா பாரதியார். அடுத்து கவிதை நூல்கள், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், சரிங்களா. பாஞ்சாலி சபதம் வந்து 412 பாடல்களை கொண்டது, 5 சர்க்கங்கள் இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி பாரதியினுடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் படைப்புகள் அப்படின்வாங்க. ஸோ மூணு வந்து ஒரு பெரும் படைப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த பாஞ்சாலி சபதம். நெக்ஸ்ட்டு காட்சி அப்படின்னாங்க, வசன கவிதை, காட்சி, புதிய ஆத்திச்சூடி, புதிய ஆத்திச்சூடி. அப்படியே டைரெக்டாக க்வெஸ்சனே கேட்பாங்க, புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் யார்? ஔவையார், பாரதியார், இது மாதிரிலாம் ஆப்ஷன் வச்சு கேட்பாங்க. பாப்பா பாட்டு, சரிங்களா, ஓடி விளையாடு பாப்பா, அந்த பாட்டெல்லாம் வருது. ஸோ பாப்பா பாட்டு, பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி, பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி, பாரத தேவியின் திருத்த சாங்கம். நெக்ஸ்ட் விநாயகர் நான்மணி மாலை, விநாயகர் நான்மணி மாலை. இந்த கேள்வி ஒரு ஓல்டு க்வெஸ்சன் பேப்பரில் கேட்டு வச்சுருக்கிறாங்க, விநாயகர் நான்மணி மாலையை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பொருத்துகளையும் வச்சுருப்பாங்க, சரிங்களா, விநாயகர் நான்மணி மாலை அப்படின்னு சொல்லி பொருத்துகள் வச்சுருப்பாங்க. அதனால் இந்த கவிதை நூல்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது. புதிய ஆதிச்சோடு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பாப்பா பாட்டு, நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து ஆக்சுவலாக என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, தேசிய கவி. அப்போ தேசிய கவினா பாரத மாதா பற்றி கட்டாயம் பாடியிருப்பாங்க. ஸோ அப்போ பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி, பாரத தேவியின் திருத்த சாங்கம், சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய கவிதை நூல்கள். அடுத்து வந்து இவருடைய சிறுகதைகள் பற்றி பார்க்க போகிறோம், சிறுகதைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தது உரைநடை நூல்கள் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து கவிதை நூல்கள் பார்த்தோம், இப்போ பார்க்கப்போது சிறுகதை. திண்டிம சாஸ்திரி, திண்டிம சாஸ்திரி, பூகோள, அதாவது பூலோக ரம்பை, ஆறில் ஒரு பங்கு, ஸ்வர்ணகுமாரி, சின்ன சங்கரன் கதை, நவரத்திர கதைகள், சாரி நவதந்திர கதைகள், கைக்கொத்து, கதை கொத்து அப்படின்னு சொல்லி இந்த சிறுகதைகளை எழுதியிருக்கிறாங்க. சிறுகதைகள் பாருங்கள், அதாவது திண்டிம சாஸ்திரி 1, பூகோள ரம்பை 2, ஆறில் ஒரு பங்கு 3,
ஸ்வர்ணகுமாரி, சின்னசங்கரன் கதை, நவதந்திர கதைகள், கதை கொத்து. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுகதை, அதாவது யாருதுன்னா பாரதியாருடைய சிறுகதைகள். சரிங்களா? இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. திண்டிகி, அதாவது திண்டிவனம் போகிறாங்க, எதுக்காகனா ரம்பைய பாகத்துக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆறில் ஒரு பங்கு வந்து நல்லா சேரணும், ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுப்பீங்க. சரிங்களா? ஸோ சேரணும், இப்போ ஏதாவது நல்லா சேரணும். அதில் வந்து ஸ்வர்ணகுமாரியும் பங்கு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டாக இருந்தால் போதும். சரிங்களா? அது வந்து சின்னன்னா, அதாவது கிட்டத்தட்ட வந்து சின்னவங்க வந்து சங்கரன் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. மொத்தம் அவங்க நவத்தந்தி, அதாவது 9 பேர் இருக்கிறாங்க, அதில் சின்னவங்க வந்து சங்கரன். சரிங்களா? எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சம்னா கொத்து கொத்தாக கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. ஏதாவது ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு. திண்டி, அதாவது பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா பாரதியாராக கூட பிறந்தவங்க 9 பேர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறாங்க, ரம்பை வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது திண்டிவனம், திண்டிவனம் எதுக்குன்னா ரம்பை வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து பங்கு இருக்குது, பங்கு வரணும், ஆறில் ஒரு பங்கு வரணும். சரிங்களா? ஸோ அதனால் ஆறில் ஒரு பங்கு வாங்கிறதுக்கு போகிறாரு. ஸோ அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ணகுமாரி அப்படின்றவங்க, அது ரம்பை ஸ்வர்ணகுமாரி, அது ரெண்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்களோட சின்னவங்களை வந்து சங்கரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சின்ன சங்கரன். மொத்தம் வந்து எத்தனை நவதந்திர கதைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பங்கு தரணும். ஏதாவது ஒரு ஷார்ட்கட் எப்படின்னா ஒன்று ஞாபகம் வச்சுங்க. அடுத்து போவோம். நாடகம், நாடகம் வந்து பார்த்தீங்கன்னா ஜக சித்திரம் அப்படியே கேட்பாங்க. நாடகம் ஜக சித்திரம், பாரதியாரின் நாடக நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஜக சித்திரம். பாடல்கள், சுதந்திர பாடல்கள், தேசிய பாடல்கள், தலைவர் வாழ்த்துக்கள், பக்தி பாடல்கள், சமூக பாடல்கள், புதிய ஆத்திச்சூடி, பாப்பா பாட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய பாடல்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்திரிகை பணி பற்றி சொல்கிறாங்க. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் பாரதியார் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபர். இந்த பத்திரிகை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. பத்திரிகையிலேருந்து கரெக்டாக இந்த க்வெஸ்சன்ஸ் எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. பாரதியார் சம்மந்தமானது, அவருக்கு தொடர்புடையது எது, தொடர்பில்லாதது எது. ஸோ இதெல்லாம் விவேகபானு, பாரதியின் தனிமை இறக்கம் பாடல் முதன் முதலாக இந்நாட்டிலே வெளிவந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுதேசி மித்திரன் 1904 துணை ஆசிரியராக பொறுப்பு தினசரியதை. சரிங்களா? அதாவது சுதேசி மித்திரன் 1904 துணை ஆசிரியராக பொறுப்பு வகித்தாராம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தினசரி இதழ். சரிங்களா? இப்படி இப்படியே கூட கேட்கலாம். சுதேசி மித்திரன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுதுனா 1904. சரிங்களா? விவேகபானு பாரதியினுடைய தனிமை இறக்கம், சரிங்களா, பாடல் முதன் முதலாக இந்நாட்டிலேயே வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் போவோம். ஆசிரியர் பணி பற்றி சொல்கிறாங்க. சக்கரவர்த்தினி 1905 இதையே தொடங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியா அப்படின்றது வாரப்பத்திரிக்கை, சக்கரவர்த்தினி அப்படின்றது மாத பத்திரிக்கை. இந்தியா வந்து 1907 இதை தொடங்கியிருக்கிறாங்க. 1904 சுதேசி மித்திரனில் துணை ஆசிரியராக இருக்கிறாங்க. சக்கரவர்த்தினி 1905, இந்தியா வந்து 1907, அது வந்து வாரப்பத்திரிக்கை. பாலபாரதம் அப்படின்றது 1908 ஆங்கில இதழ் அது. நெக்ஸ்ட் வந்து விஜய கர்மயோகி அப்படின்றது 1909, சூரிய உதயம் அப்படின்றது 1910 வந்து தொடங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எப்படி வந்து பெரியார்து வந்து பத்திரிக்கையை காலவரிசைப்படுத்துக்க அப்படின்னு கொடுத்தாங்களோ அதே மாதிரி பாரதியார்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. திரும்ப சொல்கிறேன், சுதேசி மித்திரன் 1904, சக்கரவர்த்தினி 1905. இது வந்து பார்த்தீங்கன்னா மாத இதழ், எது சக்கரவர்த்தினி அப்படின்றது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து விவேகபானு கூட வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் தான், அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா வந்து 1907, சரிங்களா, அது வந்து வாரப்பத்திரிக்கை. இந்தியான்றது வாரம் வரும். சரிங்களா? 1907 பாலபாரதம், 1908 விஜயகர்மயோகி, 1909 சூரியோதயம் வந்து 1910. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த வருஷம்னா கூட இதுவாக டைரெக்டாக வச்சு கேட்கலாம். விஜயகர்மயோகி என்ற பத்திரிக்கையை யாருடையது அப்படின்னாங்கன்னா பாரதியார். சூரியோதயம் யாருடைய பத்திரிக்கைன்னா பாரதியார். நெக்ஸ்ட் வந்து பொதுவான குறிப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். எட்டயபுர சமஸ்தான புலவர்கள் பாரதி என்ற பட்டம் அளித்தனர்.
சரிங்களா, எட்டயபுர சமஸ்தான புலவர்கள் பாரதி அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்கிறாங்க. தம்மை செல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார். அவரே வந்து செல்லிதாசன் சொல்லி அழைச்சிருக்கிறாராம். தம் பூநூலை கனகலிங்கம் என்ற ஆதி திராவிடருக்கு அளித்தார். அவர் போட்டிருந்த ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயர் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ ஐயங்கார் அப்படின்னு வரும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பூநூல் வந்து யாருக்கு கொடுத்ததா சொல்கிறாங்க, கனிகலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதி திராவிடருக்கு கொடுத்ததா சொல்கிறாங்க. தம் பாடலுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர், கேட்கலாம் பாரதியாரினுடைய பாடலுக்கு மெட்டு அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு, பாரதிதாசன், பாரதியார், அப்புறம் அந்த டைமில் கதிரை வேலர், ஸோ இது மாதிரிலாம் வந்து ஆப்ஷன் வச்சாங்க அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். தம் பாடலுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர். 1905 சக்கரவர்த்தினி என்ற இதையை தொடங்கினார். நம்ம மேலே பார்த்தோம் சக்கரவர்த்தினி என்றது 1905. இதை தவிர கர்மயோகி, பாலபாரத் ஆகிய இதழ்களை நடத்தினார். சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தொடங்கினார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயின்னு சொல்லி இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க, சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும் முக்கியமானது. சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர் பாரதியார். நிவேதிதா தேவியை சந்தித்த பின் தீவிரவாதி ஆனார். சரிங்களா, தீவிரவாதினா குண்டெல்லாம் போடுற மாதிரி கிடையாது. ஸோ அதாவது எப்படி சொல்கிறது, உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது. இவரின் ஞானகுரு நிவேதிதா தேவி, நிவேதிதா தேவி விவேகானந்தருடைய சீடர் அவங்க ஆக்சுவலாக. இவரின் அரசியல் குரு யார் அப்படின்னா திலகர். ஸோ இதுதான் வந்து புரிஞ்சுக்கணும், ஞானகுரு அப்படின்னா நிவேதிதா, அரசியல் குரு அப்படின்னா திலகர். திலகர் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதி சரிங்களா. ஓகே, 14 மொழிகள் அறிந்தவர், 14 மொழிகள் வந்து அவர் அறிஞ்சிருக்கிறாரு. இவர் தம்பி என அழைப்பது யார் அப்படின்னா பரளி சு நல்லையப்பர் தம்பி அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இவருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வந்து வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி குத்திருப்பாங்க. பாரதியார் பாடல்களை முதன் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பரளி சு நல்லையப்பர். பாரதியின் பாடல்களை முதன் முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியின் படத்தை வரைந்தவர் யார் அப்படின்றாங்க, ஆரியா என்ற பாஷ்யம். முக்கியமான க்வெஸ்சன், பாரதியினுடைய படத்தை வரைந்தவர் யார் அப்படின்னா ஆரியா என்கின்ற பாஷ்யம். 1930 ஜனவரி மாதம் 26 இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்றிருப்பாங்க சரிங்களா, அது வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னா வாரா அப்படின்னு சொல்லக்கூடிய வா ராமசாமி ஐயங்கர். பாரதி சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்றாங்க, கல்கி. பாரதி சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா கல்கி, பாரதியினுடைய சங்கத்தை தொடங்கியவர் கல்கி. மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார். இது கேட்கலாம் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தாரங்க அப்படின்னா மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளி. இவரின் முதல் பாடல் வெளிவந்த இதழ் விவேக பானு சரிங்களா, 1904. தலைப்பு வந்து தனிமை இறக்கும், அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம் ஞாபகங்களா. ஸோ விவேக பானு அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவருடைய பாடல்கள் வெளிவந்துரு. அது வந்து என்ன பேரில் வந்திருக்குது, தனிமை இறக்கம் அப்படின்ற பெயரில் வெளிவந்திருக்குது விவேக பானு. ஓகே, விவேகபான், 1904. நெக்ஸ்ட்டு இவர் கீதையை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். கேட்கலாம் அதாவது கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாரதியார். ஏன் இவருக்கு 14 மொழி தெரியும், அதனால் அவர் கீதையை மொழிபெயர்க்கிறார். பாஞ்சாலி சபதத்திற்கு உரை எழுதியுள்ளார். அதோடு இல்லாமல் பாஞ்சாலி சபதையில் பாஞ்சாலி தத்திரத்திற்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதுக்கு வந்து உரை எழுதியிருக்கிறாங்க. பாஞ்சாலி தத்திரத்திற்கு உரை எழுதியுள்ளார். தாகூரின் சிறுகதைகள் 11 தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். இதுவும் கேட்கலாம் அதாவது தாகூரினுடைய சிறுகதைகளை எத்தனை தமிழில், பாரதியார் எத்தனை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னா 11 வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பாரதியார் நல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில் தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு வருத்தம் உண்டாகிறது. தமிழினை விட மற்றொரு சாதி அறிவியலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பது எனக்கு சமத்தமில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் சம்மதமே இல்லையா. அதே மாதிரி உரைநடை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு
கூடிய வரை பேசுவது போலவே எழுதுவதுதான் உத்தமம் என்பது என்னுடைய கட்சி என்கின்றார். தமிழின் முதலில் கருத்து படங்களை வெளியிட்டவர் இவரே. சரிங்களா, அந்த கேரி சித்திரன் சொல்லக்கூடிய அதை வெளியிட்டவர் இவர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிகள் இது எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புக்கிலே கொடுத்து வச்சிருக்கிறேன் இந்த அடியெல்லாம். சரிங்களா, அடுத்து புவி அனைத்தும் போற்ற தமிழ்மொழியை தமிழ்மொழி புகழில் ஏற்ற கவியரசன் இல்லை என்ற குறை என்னால் தீர்ந்தது. இதுவும் சொல்லலாம், கேட்கலாம். புவி அனைத்தும் போற்ற தமிழ் மொழியை புகழில் ஏற்ற, சரிங்களா, அது வந்து புகழில் ஏற்றுவதற்கு கவியரசன் மொத்தம் இல்லையா அப்படின்ற குறை என்னால் தீர்ந்தது. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழித்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் அப்படின்னு என்று அறிவித்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். சரிங்களா, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழித்தல் என்றவர் யார் அப்படின்னா, ஸோ பாரதியார். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவ கவிதை என்னாலும் அழியாத மகா விதை அப்படின்றது என் கவிதை அப்படின்னு யார் சூழறிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ புதிது புதிதுன்னு வந்ததுன்னா அது வந்து பாரதியார் வந்து. சரிங்களா, ஏன்னா அவர் தான் புது கவிதையெல்லாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டவர் அவர் தான். சரிங்களா, ஸோ அதனால் அதுதான் புதிது புதிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிறப்பு, கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் இவரே. கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் யார் அப்படின்னு கேட்டோன்னா பாரதியார். பரளி நல்லையப்பர் பாரதியார் ஒரு அவதார புருஷர். இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வார்களாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. யார் பரளிசூர் நல்லையப்பர்னா சொல்கிறாருன்னா பாரதியார் ஒரு அவதார புருஷர் அப்படி கேட்கலாம். பாரதியாரை ஒரு அவதார புருஷர் என்று அழைத்தவர் யார் அப்படின்னா பரளி நல்லையப்பர். இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வார்களாக அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நாமக்கல் கவிஞர், பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும். இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் நாமக்கல் கவிஞர் வந்து பாரதியார் வச்சு சொல்கிறாங்க. பாரதியாரை நினைத்திட்டால் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறுமா. இந்திய நான் என்றிடம் நல் இருமாப்பு உண்டாகும். அதாவது அந்த இருமாப்புன்றது நல்ல இருமாப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது நாமக்கல் கவிஞர். கவிமணி பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கிறாங்க. பாரதியின் சுயசரிதமே தமிழின் முதல் சுயசரிதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். அவர் என்ன சொல்கிறாருன்னா அவனுக்கு, அதாவது பாரதிக்கு, நந்தனார் சரித்திர கீர்த்தனை மெட்டும் தெரியும், ஜப்பானிய ஐக்கு லாவாகமும் புரியும், தாகுரையும் அறிவான், வால்ட் விட்மனின் புது கவிதை ஒளியையும் உணர்வான், காளிதாசனான அவன் செல்லிதாசனாகவும் தன்னை அறிவித்து கொண்டவன், சுதந்திரத்தையும் பெண் உரிமையும் புது யுக கனவுகளையும் நவ நவமான மொழிகளில் பேசியவன் என்கின்றார். யார் சொல்கிறது இவ்வளோவையும்? சிற்பி பாலசுப்ரமணியம் பாரதியாரை சொல்கிறாங்க. அவனுக்கு, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அன்பின் பால் வரக்கூடியது. சரிங்களா, அவனுக்கு அப்படின்றது, அதாவது எப்படி சொல்கிறது, மதிப்பு கொடுக்கல அப்படின்னு கிடையாது. ஸோ நாம் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டா வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் சிறுவங்களாக இருந்தாலும் வாடா போடணும் ஒரு ஜாலியாக பேசுவோம். ஸோ அது மாதிரி இது. சரிங்களா, அவனுக்கு நந்தனார் சரித்திரமும் கீர்த்தனை மெட்டும் தெரியும், அதே மாதிரி ஜப்பானிய ஐக்கு லாவாகவும் புரியும், தாகூரையும் அறிவான், வால்ட் விட்மனுடைய புது கவிதையை ஒளிய உணர்வான். ஏன் தாகூரனுடைய ஸோ 11 இது வந்து பார்த்தீங்கன்னா நூல்கள் வந்து பாரதியார் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார், அதனால் அது சொல்கிறாங்க. சரிங்களா, காளிதாசனான அவன் செல்லிதாசனாக தன்னை அறிவித்து கொண்டவன், அதோடு இல்லாமல் சுதந்திரத்தையும் பெண் உரிமையும் புதுயுக கனவுகளையும் நவ நவமான மொழிகளில் பேசியவன் என்கின்றார் அப்படின்றாங்க. அனைவரும் தாய்நாடு என கூற பாரதி மட்டும் தந்தைய நாடு என கூறியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அனைவரும் தாய்நாடு அப்படின்னு சொன்னாங்களாம், ஆனால் பாரதி மட்டும் தந்தைய நாடு. இதையும் சொல்லலாம், இதையும் கேட்கலாம் கேள்வி. கீழே கொடுக்கப்பட்ட புலவர்களில் அல்லது அறிஞர்களில் யார் அனைவரும் தாய்நாடு என்று கூறும்போது தான் மட்டும் தந்தைய நாடு என கூறியவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பாரதி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வையாபுரி பிள்ளை. சரிங்களா,
ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கவிமணியை பற்றி பார்த்தோம், நாமக்கல் கவிஞர் பரளீசூர் நெல்லையப்பர் என்ன சொல்கிறாரு, நாமக்கல் கவிஞர் என்ன சொல்கிறாரு, கவிமணி என்ன சொல்லியிருக்கிறாங்க, சிற்பி பாலசுப்ரமணியம் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து வையாபுரி பிள்ளை என்ன சொல்கிறாருன்னு பார்க்க போகிறோம். வையாபுரி பிள்ளை இவருடைய பாடல்களில் கருத்தாழமும் ஆற்றலும் எளிமையும் இசை நயமும் தொடர் இன்பமும் ஒருங்கு அமைய காண்கின்றோம். எவ்வளவு சிறந்த கவிஞர் தமிழ் இலக்கியத்தில் சில நூற்றாண்டுகளுக்காக தோன்றவில்லை. அதாவது வையாபுரி பிள்ளை என்ன சொல்கிறாரு, ஸோ இவருடைய பாடல் கொண்டு கருத்தாக்கம் தெரியுது, ஆற்றல் தெரியுது, எளிமையாகவும் இருக்குது, இசை நயமும் இருக்குது, தொடர் இன்பமும் ஒருங்கு அமைய காண்கின்றோம். ஆனால் இந்த சிறந்த தமிழ் கவிஞர் வந்து இதுக்கு முன்னாடி தோன்றலையே, எத்தனை நூற்றாண்டுகளாக தோன்றவில்லையே அப்படின்றாரு. அதே மாதிரி டாக்டர் எச் கசின்ஸ் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அழகின் தூய வாய்மையான வடிவத்தை பாரதி கவிதையிலே காண இயலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாரதியை பற்றி பாவேந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்த்துட்டு மேற்கோள். ஸோ இது பாரதியார்து கொஞ்சம் ஜாஸ்தி தான், சரிங்களா. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. பாரதியாரை பற்றி பாவேந்தர் என்ன சொல்கிறாருன்னா, பைந்தமிழ் தேர்ப்பாகன், நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம், பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், குவிக்கும் கவிதை குயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, காடு கமழும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், கற்பனை ஊற்றாம் அப்படியே ஊற்று மாதிரி வந்து நேருக்கும் அவருக்கு புதையல் அங்கே, சரிங்களா, கவிதை புதையல். திறம்பட வந்த மறவன் புதிய அறம்பட வந்த அறிஞன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திறம்பாட வந்த மறவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் அப்படின்றாங்க. என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும். ஸோ அதில் ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, என்னென்னு சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், நான் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரதியார் ஓர் உலக கவி, அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்த்தோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருகொரு நாட்டுக்குரியதான ஒட்டைச்சான் நினைப்புடையவர் அல்லர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா, ஏன்னா அவருடைய பேரே வந்து மாற்றிருக்கிறாரு, ஆகையினால் அவர் பயங்கரமாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து மேற்கோள்கள் பற்றி பார்க்க போகிறோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் அப்படின்னு சொல்லி பாரதியாருடைய மேற்கோள் இது. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடு பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடைமை கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடைமையை, சரிங்களா, அந்த முட்டாள்தனத்தை, அதாவது பெண்களை இழிவு செய்யக்கூடிய முட்டாள்தனத்தை வந்து கொளுத்துவோம் அப்படின்றாரு. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில், உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து வாக்கினிலே ஒளி உண்டாம் அது. நெக்ஸ்ட்டு தனி ஒருவனுக்கு உணவில் எண்ணில் சகத்தனை அழுத்திடுவோம், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொன்னது பாரதி யார். இது எல்லாமே பாரதியார் தான். அடுத்து பாருங்கள். செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதினிலே, இந்த பாடல் இவர் தான். பிற நாட்டு நல்லறிஞ்ச சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் தமிழில் மொழி பெயர்க்கணும். தே மதுரா தமிழோசை உலகமெல்லாம் பரம்பு வகை செய்தல் வேண்டும், நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல், எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர். அதோடு இல்லாமல் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு. காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் சாதல் சாதல். ஸோ காதல் பற்றி ஒன்று சொல்லி வச்சிருக்கிறாரு. செப்புமொழி பதினெட்டுடையாள் எனும் சிந்தனை ஒன்றுடையாள், யார், நம்மளுடைய இந்தியாவை சொல்லியிருக்கிறாங்க. பேசக்கூடிய மொழி பதினெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ 22 மொழி ஆகியிருப்பாங்க, சரிங்களா.
தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படின்றாங்க. செந்தமிழ் நாடெனும் போதினிலே அப்படின்றது அவர் தான். சிந்து நதியின் மிசை அப்படின்றதும் இவர் தான். வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது நம்மளுடைய பாரதியார் தான், சரிங்களா? ஸோ இவரது வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து முக்கியமானது. இது எல்லாமே ஒரு ஒரு டைம்லேயே ஒரு ஒரு முறை க்வெஸ்சனாக வந்து கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட அரை ஹவர் நம்ம பாரதியார் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ வீடியோவை முழுசாக பார்த்துருந்தா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பாரதியார் பற்றினா ஃபுல் டீட்டெயில் வந்திருக்கும், சரிங்களா? இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின தகவலை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பாரதி தாசனை பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி. அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பாய்.